உங்க பேர் என்னங்க? ஷனான். பேர் கேட்டேன்பா. ஷனான். நீ சாப்பிட்ட பொருள் இல்ல. உன் பேர் ஷனான். ஓ ஷனான், எனக்கு சால்ட்னு கேட்டுச்சு. ஆ சரி. எத்தனை படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட். எத்தனை வருஷமா படிச்சிட்டு இருக்கம்மா? எத்தனை வருஷமா படிச்சிட்டு இருக்க? ஒரு வருஷமா. ஒரு வருஷமா படிக்கிறியா? இவ்வளவு பெரிய பையனா இருக்கு, இப்பதான் ஸ்கூல்ல சேர்ந்தியா? எத்தனை வருஷம் படிச்சிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போய் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுனால என்ன எங்கன்னு ஒண்ணு சொல்ல தெரியாம முடிச்சிட்டு இருக்கியா? சரி பரவாயில்ல. உங்க கையில எவ்வளவு இருக்கு? 10 ரூபாய். அது விரிச்சு அப்படியே காமிங்க, எல்லாரும் பாக்கட்டும். இது எவ்வளவுங்க? 10 ரூபாய். சரிங்களா? ஓகே, இந்த 10 ரூபாய் வச்சு நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். அப்படிதானே, இந்த 10 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி சாப்பிடலாம். நல்லதும் சாப்பிடலாம். நீங்க என்ன சாப்பிட போறீங்க? நல்லது சாப்பிட போறீங்க, ரைட். ஆனா இந்த 10 ரூபாய் ஏசப்பாவுக்காக கொடுக்க உனக்கு மனசு இருக்கா? இல்லாதனா இல்லாதவங்களுக்கு கொடுக்க ஹெல்ப் பண்றதுக்கு உனக்கு மனசு இருக்கா? கொடுப்பியா? திருப்பி தரமாட்டேன். கொடுப்பீங்களா? ஓகே, கம்பெனிக்கு 10 ரூபா லாபம். ஆ சரி, இப்போ என் கையில ஒரு பை இருக்குங்க. இது என்ன பை? நீங்களாம் அழகா சொல்றீங்க. ஒரு இடத்துல போய் இது என்ன பைங்கிறேன். ஒரு பையன் எந்திரிச்சு டீ போடுற பையங்க. அவங்க வீட்டில் மீன் பிடிச்சி வச்சுருப்பாங்க போல, நமக்கு தெரியல. ஏன்னா ஒன்னா இடத்துல கேட்டால் மீன் பிடிக்கிற பையனா ஏதோ ஒன்று காணிக்க பை தான். ஸோ ஓகே தம்பி, நீங்கள் ஏசப்பாக்கா கொடுக்க விரும்புறீங்க அப்படி தானே? ரைட். இவங்க தம்பி மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே கொடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சார்பில் தம்பிங்க நிற்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இதுக்குள்ளே போடுறீங்களா? உள்ளே போடுங்க. அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குங்க? ஒன்றுமே இல்லை. இங்கே சீக்கிரட் ஒரு ஜிப் வச்சுருக்கிறேன். ஸோ அதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? பைக்குள்ளே கை, வேறு ஒன்றும் இல்லை. தம்பி இங்கே வாங்க, முன்னாடி இல்லைங்க. ரைட், இதுக்குள்ளே பார்த்து சொல்லி, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லையாங்க. ஆ தம்பி தான் சொல்கிறாப்புல. தம்பி இங்கே பாரு, இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஆ ஒன்றுமே இல்லையா, ஜஸ்ட் ஃபார் ஃபன், சாரி. ரைட், இப்போ கவனிங்க, இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டார் தம்பி. கைவிட்டு பார்க்குறீங்களா? கைவிட்டு பார்க்கணுமா? தூங்கும்போது கண்ணு தெரியாமல் போயிடும் ரெண்டு கண்ணு, பரவாயில்லையா? அது பயப்படுறா. சரி சரி, சும்மா சொன்னேன். ஏதோ உள்ளே தெரியுதா? ஒன்றும் இல்லை இல்லை. ஆ ரைட், நீ ஒத்துக்கிட்ட ஒன்றும் உள்ள இல்லைன்னு. ரைட், இப்போ இந்த தம்பி வந்து இதை வந்து ஏசப்பாவுக்காக கொடுக்க போறாரு, பண்ணுங்கம்மா. ரைட், ஏசப்பாவுக்காக நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது பைபிளில் 2 மடங்கு, 4 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்குன்னு சொல்லி பல்வேறு அளவுகோலை தேவன் பைபிளில் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதமாக தேவன் ஆசீர்வதிக்கிறார். தம்பியை எப்படி எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். ஏசப்பா இந்த காணிக்கு ஆசீர்வதிங்க, அங்கே இருங்க. ஆமீன், ப்ரைஸ் தி லார்ட். ரைட், இப்போ நீங்கள் போட்டதை நீங்கள் எடுத்துக்கோங்க தம்பி. அங்கே வச்சு காட்டுங்க. இது எவ்வளோங்க? 100 ரூபா. வா, 100 ரூபா அவர் கை தட்ட மாட்டீங்களா? ஆ, அப்போ தம்பி எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் பட்டிருக்காரு? 10 மடங்கு. அடி மேக்ஸ் லெவலமாக கண்டுபிடிச்சிட்டேன். 100 மடங்கா? நீ ஸ்கூலுக்கு போகலன்னு கண்டுபிடிச்சிட்டேன். 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடச்சிருக்கு. எத்தனை மடங்கு? 10 மடங்கு ஆசீர்வாதம். இப்போ தம்பி 100 ரூபா போட்டால் வேலை கிடைக்கும். 1000 ரூபா கிடைக்கும். 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்குதுல்ல. அப்போ 100 ரூபா போட்டால் கிடைக்கும். 1000 ரூபா. ரைட் போடலாமா? போறீங்களா? ரைட் போடுங்க. ரைட், இப்போ இதுக்குள்ள தம்பி எவ்வளோ போட்டாங்க? 100 ரூபா போட்டாங்க. 100 ரூபா போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபா கிடைக்கும். போட்டே தம்பி. சார் 1000 ரூபா நோட்டு தான் சார் செல்லாது. 1000 ரூபா செல்லு சார். 2 500 ரூபா, 10 100, 1000 ரூபா நோட்டு மட்டும் தான் செல்லாது. ஓகேவா? ரைட் தம்பி, இதுக்குள்ள போடுமா? எங்க இதுக்குள்ள போட சொன்னடா? எங்க போட்டிருக்க? ஜிப்ப திறந்து கம்பிடுங்கன்றாங்க. கட்டாச்சு தம்பி. 100 ரூபா எங்க? எங்கடா போட்ட? ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைம் 10 ரூபாயை ஏசப்பாவுக்காக கொடுன்னு சொன்னேன்ல, இந்த தம்பி ஏதாவது எதிர்பார்த்து போட்டாரா? இது போட்டால் எனக்கு அது கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கும்னு நினச்சி போட்டாரா? இல்லை, ஏசப்பாவுக்காக கொடுக்குறேன்னு சந்தோஷமாக முழு மனசோடு போட்டார், அப்படி தானே? அது போட்டு முடிச்சதுல நீங்க போய் வாட்ச் வாங்கிடலாம், ஷூ வாங்கிடலாம், வேற என்னெல்லாம் நினைச்சாலும் தெரியல, அப்படிதானே? ரைட், இதை என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தாரு. 2000 எதிர்பார்த்து போட்டதுனால உள்ளதும் போச்சு, உள்ளக்கான இருக்கும் போச்சு, அப்படிதானே? ஸோ தேவனுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, நாட் ஓன்லி மணி, நம்முடைய திறமைகள், நம்முடைய இங்கே பாருங்கள் எத்தனை பெரிய தாளந்துகள், ஒவ்வொருத்தவங்களும் தேவனுக்காக நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி எதெல்லாம் நம்ம தேவனுக்காக கொடுக்குறோமோ அது முழு மனசாய் நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாக பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்புறீங்களா? சும்மா கை நம்மளா போட்டு போதாது, கைதுக்கு நம்ம போதாது, இப்பவுமே கொடுக்க ஆரம்பிக்கணும். ரைட்டா? இப்பவுமே கொடுக்க போறோம். ஒரு பாடல் பாடும்போது போய் காணிக்க எடுக்க போறாங்க. ஸோ சிறந்ததை எடுத்து தேவனுக்கு முழு மனசோடு கூட கொடுங்க. கத்த நிச்சயமாய் இந்த தம்பி ஆசீர்வதிச்ச போல உங்களையும் ஆசீர்வதிப்பார். தம்பி போயிட்டு வரலாமா? பத்து ரூபா கொடுங்க அப்படிங்கிறான். ரைட், அவன் காசு இருக்கு எனக்கு, நான் கொடுத்துறேன் சரிங்களா? ரைட், போட்டேனா போடலையா? இங்கே அவன் போட்டால் மட்டும் போட்டேங்கிறீங்க. நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த இருக்குமா உள்ளே இருக்கு பாருங்க. ஓகே தம்பி, தேங்க்யூ. இப்போ காணிக்க போட்டுறேன்னா மறந்துடாம. ஓகே தேங்க்யூ.